கிரீன் சிக்னல் பிரசன்ஸ் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் ஜெயின் நடிக்கும் கேப்மாரி டிசம்பர் 13 முதல். இந்தியாவின் சட்ட விதிகளை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் குடியுரிமை பெறுவது சாத்தியமற்றது. அவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் அல்லது தடுப்பு காவல் முகாம்களில் அடைத்து வைக்கப்படுவார்கள். தற்போதைய சட்ட திருத்தத்தின் மூலம் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வழிவகை ஏற்பட்டுள்ளது. 1955 இயற்றப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் குடியேறிய 12 மேலாக வசிப்பவர்களுக்கு குடியுரிமை வழங்க அனுமதிக்கிறது. தற்போது அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் சட்ட திருத்தத்தின் மூலம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறிய இந்து, சீக்கியர், பௌத்தர், சமணர், பார்சி இனத்தவர் மற்றும் கிறிஸ்தவர் ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லையெனினும் 5 மேல் வசித்தால் அவர்களுக்கும் குடியுரிமை வழங்க முடியும். அது மட்டுமின்றி கடந்த 2014 December 31 முன் குடியேறியவர்களுக்கும் இந்திய குடியுரிமை வழங்கலாம். அண்டை நாடுகளிலிருந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களும் கணிசமான அளவில் இந்தியாவில் குடியேறியிருக்கும் நிலையில் அவர்களை சேர்க்காமல் கொண்டுவரப்படும் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்கட்சிகள் விமர்சித்து வருகிறார்கள். மதத்தின் பெயரால் யாரொருவரும் பாகுபாட்டுடன் நடத்தப்படக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டமே வலியுறுத்தும் போது மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கி மதச்சார்பின்மை எனும் இந்தியாவின் அடித்தளத்தையே சிதைத்து மத பாகுபாட்டிற்கு சட்ட அங்கீகாரம் தருகிறார்கள் என்றும் எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே சமயம் இந்த மசோதாவை தாக்கல் செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சிறுபான்மையினருக்கு இந்த சட்ட திருத்தம் ஒருபோதும் எதிராக இருக்காது, இதனால் இஸ்லாமியர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றார். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் மதத்தின் பெயரால் ஆட்சி நடக்கிறது அல்லது மத அடிப்படைவாத குழுக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த நாடுகளில் மத ரீதியில் ஒடுக்குமுறைகளை சந்தித்த சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வழங்கவே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. இஸ்லாமியர்கள் அங்கு பெரும்பான்மை மதத்தினர் என்பதால் சட்டவிரோதமாக குடியேறிய அவர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்க முடியாது என்று இந்த சட்ட திருத்தத்தை ஆதரிப்பவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தத்தில் தமிழகத்தில் நீண்ட காலமாக அகதிகளாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. சிங்கள பௌத்த பேரினவாத குழுக்களால் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் சிறுபான்மையினராக இருந்த தமிழர்கள் லட்சக்கணக்கானோர் இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளில் அகதிகளாக குடியேறினர். பல நாடுகள் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கியதோடு அரசமைப்பிலும் கண்ணியமான பதவிகளை வழங்கியிருக்கின்றன. ஆகவே இந்தியாவில் மட்டும் அவர்களை புறக்கணித்து வருவது கண்டனத்திற்குரியது என்கிறார்கள். இலங்கையில் வெளிப்படையாக மதத்தின் பேரிலான அரசமைப்பு இல்லை என்றாலும் பௌத்த நெறிகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற கொள்கை அவர்களது அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டும் தமிழ் உணர்வாளர்கள் இந்த சட்டத்திற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி கட்சி, சிபிஎம், சிபிஐ, தேசியவாத காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம், ஆம் ஆத்மி, மக்கள் ஜனநாயக கட்சி, மதசார்பற்ற ஜனதாதளம் ஆகிய கட்சிகள் இதனை எதிர்த்து வாக்களித்தன. கண்ணுக்கு புலப்படாத வண்ணம் இந்து முஸ்லிம் பிரிவினைவாதத்தை முன்னெடுக்கிறது என்று இந்த சட்ட திருத்தத்தை விமர்சித்து சாம்னா இதழில் தலையங்கம் வெளியிட்ட சிவசேனா ஆதரித்து வாக்களித்தது. அதிமுகவும் தனது ஆதரவை வழங்கியது. போதுமான பெரும்பான்மையை கையில் வைத்திருக்கும் பாஜக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி இந்த சட்ட திருத்தத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டது. சமீபத்தில் பாஜக அரசால் அசாம் மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்ட தேசிய குடிமக்கள் பதிவேடு மதத்தின் அடிப்படையிலான கணக்கெடுப்பு கிடையாது. அது சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்களை வெளியேற்ற வழிவகை செய்தது. அதன் வழியில் இதுவரை 19 பேரை சட்டவிரோத குடியேறிகளாக அறிவித்திருக்கும் பாஜக அரசு தற்போது குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் யாரை சட்டவிரோத குடியேறிகள் என்று விலக்கி வைத்ததோ அவர்களில் பலருக்கு குடியுரிமை வழங்க முன்வருகிறது. ஏற்கனவே தேசிய குடிமக்கள் பதிவேட்டினை கண்டித்து அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் போர்க்கொடி தூக்கி வருகிறார்கள். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அதனை ஏற்க முடியாது என்று வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார். இந்த நிலையில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கண்டித்து அசாம், திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் கடுமையாக போராட்டத்தில் குதித்துள்ளன. அவர்களை ஒடுக்குவதற்கு பாஜக அரசு இராணுவத்தை குவித்திருக்கிறது.